இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டார்லிங் கூட இன்டராக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, இங்கே பெரிய பெரிய நெட்ஒர்க் இருக்குல்ல, அம்பானி இவங்கெல்லாம் இருக்காங்களே, காண போயிடுவாங்க, முக்கியமாக காண போயிருவாங்க. ஏன்னா டவர் உங்களுக்கு தேவையில்லை, இதான் பெரிய ப்ளஸ். டவர் இருந்துச்சுன்னா கூட டவர் மெயின்டெனன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் அவனே டவர் வச்சுட்டானா பிரச்சனை இல்லையே, அவன் டவர் அவனே மெயின்டைன் பண்ணிப்பான். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போகும். இதுக்காக ஸ்டார்லிங்க் பூமி முழுக்க பல சேட்டலைட்டை சுருக்கு சுருக்கு அடிச்சு விட்டுருக்காப்ல. அதுக்காக தான் ராக்கெட் வேஸ்ட் ஆகக்கூடாது, இல்லை மேலே போய் அதை விட்டுட்டு திருப்பி கீழே வந்துடும், அதை எங்கே ஏற்றுனாயில அங்கேயே இறக்கி விட்றோம். ஸோ அது அந்த மாதிரி ட்ரிப் அடிச்சுட்டு இருக்காப்புல பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இவரோட மிகப்பெரிய வியாபாரத்துக்கு இந்த எலன் மஸ்க் வந்து ஸ்டார்லிங்க்கு அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸு டெஸ்லா இது எல்லாமே கம்பெனி வச்சுட்டு இருக்காப்புல. இது எல்லாமே ஒரு கனெக்ஷன், இந்த கனெக்ஷன்லாம் ஒன்று சேர்த்து தான் இந்தியாவுக்கு நுழைய பார்க்குறாப்புல. இது 2021-22 இந்த டைமிங்கில் அவர் அட்மிஷன் போட்டிருக்காப்புல, தலைவா நான் உள்ள வரவா அப்படி இந்த டெலிகாம் கம்பெனிக்குள்ள நான் வரவா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அவர் உள்ள விடாம விட்டுருக்காங்க, ஏன்னா இந்த பம்பானியா அதானி இவங்களாம் இருக்காங்களே, இவங்களாம் இந்த டெலிகாம் கம்பெனியை பிடிச்சி மக்களுடைய காசை வரி பணத்தை அடிச்சு ஆடி எடுக்கணும்ல, அது எடுக்கிற வரைக்கும் எடுக்க விட்டுட்டு மக்கள் வத்தி போய் ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது எலன் மஸ்க் சுருக்குன்னு உள்ள வருவாப்புல சூப்பர் மேன் மாதிரி. அந்த மாதிரி வர்றதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை இருந்ததில்ல, ஒரு புயலே உருவாகிச்சு சார். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். எங்கிட்டு போனாலும் நீ முன்னாடி சுத்திட்டே இருக்க முடியும். ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட் ஒன் நெட்ஒர்க் ஒன் இந்தியா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வார்த்தைகள்ல விஷயம் இருக்கு.